இது கிங்பெல் தர்பார் யூடியூப் சேனல். வெள்ளக்காரன் இந்தியாவை விட்டு போய் கிட்டத்தட்ட 75 வருஷம் ஆயிடுச்சு. ஆனால் இன்னமும் இந்திய மக்கள், தமிழக மக்கள் இந்த வாழப்போன அரசியல்வாதிகள் கையில் மாட்டிக்கிட்டு விடுதலை பெற முடியாமல், சுதந்திர காற்றை சுவாசிக்க முடியாமல் திணறிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஏன் அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம். அதற்கு முன்னால் இந்த சேனல் இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா தயவுசெய்து இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இந்த சேனலில் நான் அப்லோடு பண்ணக்கூடிய வீடியோக்கள் பற்றிய தகவல் உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேரும். வாங்க இப்போ விஷயத்துக்கு போகலாம். ஏன் இப்படி உட்பட்ட ஒரு கருத்தை நான் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவை வெள்ளக்காரன் ஆண்டுகிட்டு இருக்கும்போது எப்படிப்பட்ட ஆட்சி வெள்ளக்காரன் பண்ணான் அப்படின்னு கேட்டிங்கன்னா, முதல்ல இந்திய மக்களை எப்படியோ எப்படியெல்லாமோ பிரித்து ஆட்சி செய்து பார்த்தான். எந்த ஒரு அவருடைய திட்டங்களுக்கும் முழுமையான பலன் கிடைக்கவே இல்லை. அப்படிங்கும்போது என்ன பண்ணினான் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்துக்களுக்கும் முஸ்லீம்களுக்கும் பிரிவினையை ஏற்படுத்தி அவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒற்றுமையை குலைச்சி மத கலவரங்களை ஏற்படுத்தி இந்து முஸ்லீம் பிரிவினையை வச்சு என்ன பண்ணால், வெற்றிகரமாக இந்தியாவை ஆட்சி செஞ்சுக்கிட்டு தான் வெள்ளக்காரன். கிட்டத்தட்ட இப்போ சமீப காலங்களாக நடக்கக்கூடிய விஷயங்களும் அதே மாதிரி தான் இருக்குது. நமக்கு எப்போவுமே நிறைய விஷயங்கள் வந்து தெரியும், ஆனால் நம்ம எதையுமே பற்றி அந்தந்த நேரங்களில் யோசிக்க மாட்டோம். யாராவது ஒருத்தர் சொல்லும்போது அதை பற்றி நம்ம விரிவாக யோசிக்க தொடங்குவோம். இப்போ இந்தியா சுதந்திரம் அடைஞ்சு தமிழகத்தில் தொடர்ந்து காங்கிரஸ் கட்சியினுடைய ஆட்சி நடந்துக்கிட்டு இருந்தது. காமராஜர் அவர்கள் ஆட்சி செய்யும் போதெல்லாம் இது மாதிரி பிரச்சனைகள்லாம் எதுவுமே கிடையாது. தமிழகம் வந்து தமிழகத்தில் இன்ஃபேக்ட் தமிழகத்தில் வந்து ஒரு பொற்கால ஆட்சி நடந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது வந்து காமராஜருடைய ஆட்சி மட்டும்தான். அதுக்கப்புறம் பொற்கால ஆட்சிங்கிற பேர் வந்து சரித்திரத்தில் அதில் மட்டும்தான், வரலாறாக மட்டும்தான் இருந்தது. ஒரு கனவு ஆட்சியாகவே தான் இருந்தது. ஆனால் அதற்கப்புறம் வந்த திராவிட கட்சிகளுடைய ஆட்சி, காமராஜரை தோற்கடித்து திமுகவுடைய ஆட்சி, அறிஞர் அண்ணா தலைமையில் ஆட்சி அமைச்ச திமுக உடைய ஆட்சியில் வந்து வரிசையாக பார்த்தீங்கன்னா, தமிழகத்தில் மதப்பிரிவினையை மதத்தின் பேரால் மக்களை பிரித்து ஒரு பர்டிகுலர் ஒரு குறிப்பிட்ட மதத்தை தாக்கி அந்த மத கடவுள்களை கொச்சைப்படுத்தி அவங்களுடைய வழிபாட்டு முறைகளை கேவலப்படுத்தி மக்களை பிரிவினைப்படுத்தி என்ன பண்ணாங்க, ஆட்சியை தக்க வச்சது மட்டும் இல்லாமல் அதே வழிமுறையை தொடர்ந்துக்கிட்டு வந்தது இந்த திராவிட கட்சிகள். இதற்கு முன்னோடி எதுன்னு கேட்டிங்கன்னா, திமுக, திராவிட முன்னேற்ற கழகம் அப்படின்னு சொல்லக்கூடிய திமுக. இதுதான் இந்த மாதிரியான ஒரு மதப்பிரிவினையை
ஏற்படுத்தி மக்களை ஆட்சி செய்யக்கூடிய ஒரு வழிமுறையை இப்போ வரைக்கும் ஃபாலோ பண்ணிட்டு வராங்க. இதுதான் உண்மை. இதை அதற்கு அப்புறம் அறிஞர் அண்ணாவுக்கு அப்புறம் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு தலைமையேற்ற கருணாநிதியும் அதையே ஃபாலோ பண்ணிட்டு வந்தார். அந்த கழகத்திலேருந்து பிரிஞ்சு எம்ஜிஆர் தலைமையிலான கட்சி உருவாக்கவும் அதிமுக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அப்படின்னு ஒரு தனிய கட்சி ஆரம்பித்து எம்ஜிஆர் ஆட்சி செய்யும்போது கூட இந்துக்களுடைய இவங்க இந்த திராவிடர் கழகமும் திராவிட முன்னேற்ற கழகங்களும் இந்துக்களை கொச்சைப்படுத்துறத எந்த ஒரு இதுலேயும் வந்து அவங்க எதிர்க்கவும் இல்லை, அவங்கள கண்டிக்கவும் இல்லை, அவங்களுக்கு ஆதரவு தரவும் இல்லை. இப்படிப்பட்ட ஒரு ரெண்டு கட்ட நிலைமையில் ஏடிஎம்கே ஆட்சி அவங்களும் தொடர்ந்துட்டே வந்தது. இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்றுமே இல்லை, சிம்பிள், ஓட்டு. எல்லா மக்கள்கிட்ட இருந்தும் ஓட்டு வாங்கி ஜெயிக்கணும், ஆட்சி அமைக்கணும், அவ்வளோதான். யாரையும் எதிர்க்கக்கூடாது, யாரையும் கண்டிக்கக்கூடாது, யாருக்கும் ஆதரவு தெரியக்கூடாது. இந்த மாதிரியான ஓட்டை வந்து ஏடிஎம்கே ஃபாலோ பண்ணிட்டு வந்தாங்க. ஆனால் திமுக என்ன பண்ணினது அப்படின்னு கேட்டிங்கன்னா, சிறுபான்மை மக்கள் சிறுபான்மை மதத்தவர் அப்படின்னு சொல்லக்கூடிய கிறிஸ்தவர்களுக்கும் முஸ்லீம் மதத்தினர்களையும் குஷிப்படுத்துறதுக்காக, சந்தோஷப்படுத்துறதுக்காக அவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய அவங்களுடைய ஓட்டுகளை முழுமையாக பெறுறதுக்காகவும் என்ன பண்ணாங்க, ஒரு வழி கண்டுபிடிச்சாங்க. என்னென்னா, அதே வெள்ளைக்காரனோட வழி, மதத்தை பெயரால் என்ன பண்ணும், இவங்களுக்குள்ள பிரிவினையை ஏற்படுத்தணும், இந்து மதத்தை கொச்சப்படுத்தி பேசினா இந்த சிறுபான்மை இனத்தவருடைய சிறுபான்மை மதத்தவர்களுடைய ஓட்டுகளை முழுமையாக பெற முடியும் அப்படின்னு தீர்க்கமாக நம்பினாங்க திராவிடர் முன்னேற்ற கழகம். அதுக்கு ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அப்படின்னா இந்துக்களுடைய ஓட்டு கிடைக்காதே அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுவும் கிடையாது. இந்துக்கள் வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா, சகிப்புத்தன்மை ஜாஸ்தியாக இருக்கிறவங்க, எந்த ஒரு விஷயத்தையும் மறந்து கடந்து போகக்கூடியவங்க, பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய இந்துக்கள், ஞாபகம், இந்துக்கள் கிட்ட இருக்கக்கூடிய இந்த சகிப்புத்தன்மையையும் இந்த மறந்து மன்னித்து விடக்கூடிய ஒரு மனோபாவத்தையும், அது மட்டும் இல்லாமல் முக்கியமாக சொல்லக்கூடிய ஞாபக மறதி, இதை வந்து என்ன பண்ணினாங்க, இந்த திராவிட முன்னேற்ற கழகம் கட்சிகள் இவங்களுடைய கூட்டணி கட்சிகள் வந்து என்ன பண்ணினாங்க, இந்த விஷயத்தை முழுமையாக பயன்படுத்திக்கிட்டாங்க. அதனால தான் இவ்வளவு காலமாக அவங்களால தமிழ்நாட்டில் ஆட்சி அமைக்க முடியுது. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இப்போ வரும் காலங்களில், இப்போ சமீப காலங்களாக இந்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன கட்சிகள், சின்ன சின்ன கட்சிகள், அதாவது லெட்டர்பாடு கட்சிகள்னு பத்திரிகைகள்லாம் சொல்லுவாங்க, சின்ன சின்ன கட்சிகள், இந்த விடுதலை சிறுத்தைகள், நாம் தமிழர் கட்சி, அப்புறம் இன்னும் நிறைய கட்சிகள் இந்த மாதிரி இருக்குது, சின்ன சின்ன கட்சிகள் நிறைய இருக்குது. கட்சிகளுக்கு தமிழ்நாட்டில் பஞ்சமே கிடையாது. இந்த சின்ன சின்ன கட்சிகள்லாம் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு விளம்பரம் தேவை. அது மட்டும் இல்லாமல் தேர்தல் நேரங்களில், தேர்தல் காலங்களில் பெரிய தமிழ்நாட்டில் மாற்றி ஆட்சி அமைக்கக்கூடிய இந்த திமுக மற்றும் அதிமுக இந்த ரெண்டு கட்சிகள் கிட்டேயும் அவங்க வந்து கூட்டணி சேரணும். அவங்களால தனியாக நிற்க முடியாது. இந்த சின்ன சின்ன கட்சிகளால் தனியாக நிற்கவே முடியாது. தனியாக நின்று ஒரு சீட்டு கூட அவங்களால வாங்க முடியாது. அதனால் என்ன பண்ணுவாங்க, இந்த ரெண்டு கட்சிகள், பெரிய கட்சிகளான
திமுக அதிமுக கிட்ட கூட்டணி சேர்ந்து தான் தேர்தலை எதிர்கொள்ளணும். அப்படிங்கும்போது அந்த தேர்தல் நேரங்களில் இவங்க என்ன பண்ணுறது, தங்களுடைய கட்சிகளை விளம்பரப்படுத்துறதுக்காகவும் தங்களுடைய கட்சிகளுடைய பெயர் ஏதோ ஒரு வகையில் பிரபலமாகிறதுக்காகவும் இந்த கூட்ட கட்சி பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய பெரிய கட்சிகளான திமுக அதிமுக கிட்ட சீட்டு பேரம் பேசுகிறதுக்காகவும் தேர்தல் நேரங்களில் இவங்க என்ன பண்ணுறது, இந்த மாதிரி சர்ச்சைக்குரிய விஷயங்கள் சர்ச்சையான விஷயங்களை பற்றி மக்கள்கிட்ட ஒரு பரபரப்பை கிளப்பி விடுறது. ஏதோ ஒரு வகையில் பரபரப்பை கிளப்பி விடுறது. அதுக்கு எதை பற்றி பரப்ப விஷயங்களை பரப்ப முடியும், எப்படி பிரபலமாக முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்களுக்கு கிடைச்சிருக்கிற ஆயுதம் இந்து மதம். இந்து மதத்தை பற்றி, இந்து கடவுள்களை பற்றி, இல்லை இந்து மத நம்பிக்கை உள்ள இந்துக்களை பற்றி, இவங்களை பற்றி ஏதையாவது ஒரு சர்ச்சைக்குரிய விஷயங்களை பற்றி பேசி ஒரு வீடியோ வெளியிடுறது, இல்லைன்னா மேடைகள் போட்டு எங்கேயாவது பேசி ஒரு பரபரப்பை கிளப்பி விட்டு தங்களுடைய கட்சியினுடைய பெயரை பிரபலப்படுத்திக்கிறது. இதை வந்து சமீப காலங்களாக தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு வராங்க இந்த சின்ன சின்ன கட்சிகள், விடுதலை சிறுத்தைகள், நாம் தமிழர் கட்சி, இந்த மாதிரி சில கட்சி. நாம் தமிழர் கட்சி வந்து யாருக்கிட்டையும் இதுவரைக்கும் கூட்டணி போடல, அதனால் இது அவங்களுக்கு பொருந்தாது. ஆனால் அந்த கட்சி தேர்தலில் போட்டியிட்டாலும் வெளியில் பார்க்கும்போது அந்த கட்சிக்கு நிறைய பெயர் இருக்கிற மாதிரி தெரிஞ்சாலும் அந்த கட்சி தோக்கிறதுக்கு முக்கிய காரணம் இதுதான். இந்த விடுதலை சிறுத்தைகள், பாமக, இந்த மாதிரி சின்ன சின்ன கட்சிகள்லாம் வந்து தேர்தல் நேரங்களில் இதை மாதிரி ஏதாவது ஒரு பரபரப்பை கிளப்பி விட்டு மக்கள்கிட்ட எப்போவுமே ஒரு கொந்தளிப்பான நிலைமையை தமிழ்நாட்டில் வச்சுக்கிறது. இது சமீப காலங்களாக நடந்துட்டு தான் வருது. இதுக்கு அவங்க தெரிவிக்கக்கூடிய இந்த மாதிரி அவங்க கலப்பக்கூடிய பரபரப்புக்கு அவங்க பண்ணக்கூடிய இந்த மாதிரியான இந்து மதத்தின் மேலே ஒரு போர் தொடுக்கிற மாதிரி அவங்க பண்ணக்கூடிய வேலைகளுக்கு திராவிடர் முன்னேற்ற கழகம் திமுக ஆதரவு தருது. அதே நேரத்தில் அதே திராவிட முன்னேற்ற கழகம், அவங்க கூட்டணி கட்சிகளும் வெற்றி பெற்று தமிழகத்தில் ஆட்சியும் அமைக்குது. எவ்வளவு மகா ஒரு பெரிய ஒரு கேவலமான விஷயம் அது. ஏன் இப்படி சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தமிழகத்தில் பெரும்பான்மையாக இருக்கக்கூடியது இந்து மதத்தவங்க. ஓட்டு போடாமல் திராவிட முன்னேற்ற கழகமோ அவங்க கூட்டணி கட்சிகளோ ஜெயிக்க முடியாது. அப்போது இவங்க சொல்கிறது எல்லாத்தையும் கேட்டுட்டு இந்துக்கள் எப்படி இவங்களுக்கு ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கிறாங்க? அதுக்கு தான் நான் முதலே சொன்னேன், இந்துக்களுடைய ஞாபக மறதியையும் மறந்து விடக்கூடிய, மறந்து மன்னித்து விடக்கூடிய மனப்பக்குவத்தையும் இவங்க சரியாக பயன்படுத்திக்கிறாங்க அப்படின்னு நான் சொன்னேன். அதனால தான் இந்த கட்சிகள் மாறி மாறி தமிழகத்தில் ஆட்சி அமைக்க முடியுது. அதிமுகவும் சரி, இது மாதிரி இந்துக்கள் மேலேயும் இந்து கடவுள்கள் மேலேயும் இந்து மதத்தின் மேலேயும் இவங்க பண்ணக்கூடிய இந்த மாதிரியான கேவலமான விஷயங்களுக்கு எதிர்ப்பும் தெரிவிக்கிறதில்லை, ஆதரவும் தெரிவிக்கிறதில்லை. ரெண்டும் கட்டான நிலைமையிலேயே இருந்து அவங்களுடைய ஓட்டுகளை வாங்கிட்டு அவங்களும் ஆட்சி அமைக்கிறது. ஆனால் அதிமுக கட்சியில் இருக்கக்கூடிய பெரும்பான்மையானவர்கள், பெரும்பாலான எம்எல்ஏக்கள், கட்சி ஆளுங்க எல்லாரும் பார்த்திங்கன்னா நல்ல விபூதி, சந்தனம், குங்குமம்,
எல்லாம் வச்சுப்பாங்க. வச்சுக்கிட்டு பெரியாரை பற்றி யாராவது பேசினாங்கன்னா அவங்களுக்கு உடனே வரிஞ்சு கட்டிக்கிட்டு எதிர்ப்பும் தெரிவிப்பாங்க. பெரியார் வந்து கடவுளை கும்பிடுகிறவன், காட்டுமிராண்டி, இந்துக்கள் திருடர்கள் இப்படிலாம் சொன்னவங்க. அப்போது ஏடிஎம்கேக்காரங்க, அதிமுக கட்சியினர் சந்தனம், குங்குமம், விபூதி எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு பெரியாரை பற்றி பேசுகிறவங்களுக்கு உடனே வரிஞ்சு கட்டிக்கிட்டு எதிர்ப்பும் தெரிவிக்கிறவங்க என்ன நினைக்கிறாங்க? ஒன்றுமே இல்லை, அவங்க பண்ணுறது சிம்பிள், எல்லாமே ஓட்டு. வெளி வேஷம், வெளியில் வந்து ஓட்டுக்காக வேஷம் போடுறது, வேறு ஒன்றும் இல்லை. இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னு, இந்த ரெண்டு கட்சியுமே, திகாலேந்து பிரிஞ்சு வந்த திமுக, திமுகலேந்து பிரிஞ்சு வந்த அதிமுக, இது எல்லாமே ஒரே குட்டையில் ஊறின மட்டைகள். இது நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஒன்று, உண்மையிலேயே அதிமுக கட்சிக்காரங்க உண்மையான இந்துக்களாக இருந்தால் அவங்க என்ன பண்ணணும், இது மாதிரி மக்கள்கிட்ட, ஒற்றுமையாக இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட கலவரத்தை தூண்டுற மாதிரியான பேச்சுக்களை திரும்பவும் அவங்க பேச முடியாதபடிக்கு திரும்பவும் இந்த மாதிரியான கருத்துக்கள் சொல்ல முடியாதபடிக்கு அவங்களுக்கு கடுமையான எதிர்ப்பு தெரிவிக்கணும், எதிர்ப்பு தெரிவிக்க மாட்டாங்க. ஏன் அப்படின்னா அவங்களுக்கும் ஓட்டு வேணும். எல்லாமே தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய, தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய அனைத்து விஷயங்களுமே ஒன்லி ஃபார் ஓட். இந்த அரசியல்வாதிகள் வந்து மக்களுக்கு நல்லது செய்யணும், மக்கள் ஒற்றுமையாக இருக்கணும், தப்பு செய்கிறவங்க தண்டிக்கப்படணும், இப்படிங்கிற எந்த ஒரு நல்ல விஷயங்களுக்காகவும் இவங்க ஆட்சி அமைக்கலாம். மக்கள் தான் இதை நல்லா புரிஞ்சுக்கணும். அதாவது இந்துக்களாக இருந்தாலும் சரி, முஸ்லீமாக இருந்தாலும் சரி, கிறிஸ்டியன்ஸாக இருந்தாலும் சரி, சாதாரண மக்கள் எங்கேயுமே மதத்தின் பெயரால் மத கடவுளர்களையோ இன்னொரு மதத்தையோ அசிங்கப்படுத்தி, கேவலப்படுத்தி, கொச்சைப்படுத்தி பேசுகிறதே கிடையாது. எந்த மதத்தை சேர்ந்தவங்களாக இருந்தாலும் சாதாரண மக்கள், அடித்தட்டு மக்கள், அடிப்படையாக பொதுமக்களாக வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க இல்லையா, அவங்கள சொல்கிறாங்க. அவங்க யாருமே இன்னொரு மதத்தை பற்றி கேவலப்படுத்தி பேசுறது கிடையாது. இந்த மதங்களை பற்றி, மதத்தில் இருக்கக்கூடிய நம்பிக்கைகளை பற்றி, அந்த கடவுளர்களை பற்றி குறிப்பாக சொல்லணும்னா இந்து மதத்தை பற்றி கொச்சைப்படுத்தி பேசுறது அரசியல்வாதிகள் மாத்திரம்தான். இந்த அரசியல்வாதிகள் மாத்திரம்தான், வேற யாரும் பேசுறது கிடையாது. ஏன்னா எல்லாருமே ஒவ்வொரு இடத்துல பணி நிமித்தமாக, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இடங்களில் வேலை செய்கிறவங்க, ஒவ்வொரு ஆஃபீஸ்லேயும் சரி, அவங்க பணி செய்யக்கூடிய இடங்கள்லையும் சரி, இந்துஸ், முஸ்லீம்ஸ், கிறிஸ்டியன்ஸ் எல்லாருமே தான் இருப்பாங்க. அவங்க எல்லாருமே சாதாரணமாக தான் பழகிட்டு வராங்க. ஆனால் இந்த அரசியல்வாதிகள் என்ன பண்ணுறாங்க, ஓட்டுக்காக இவங்களுடைய பொழைப்பு நடக்கணும் அப்படிங்கிறதுக்காக இவங்களுக்குள்ள பிரிவினையை உண்டு பண்ணணும், இவங்க அடிச்சுக்கணும், இவங்க கிட்டேருந்து ஓட்டுகள் பெற்று நம்ம வந்து பொழைப்பு நடத்தணும், அரசியல் ஆதாயம் தேடணும், இப்படிங்கிறதுக்காக தான் இவங்க இந்த மாதிரியான வேலைகள் பண்ணுறாங்களே தவிர சாதாரண மக்கள் யாருமே பண்ணுறதில்லை. இதுக்கு மக்கள், பொதுமக்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி மதத்தின் பெயரால்
மக்கள்கிட்ட பிரிவினையை தூண்டு பண்ணுற மாதிரியான வேலைகளை செய்யக்கூடிய அரசியல்வாதிகளை ஒதுக்குங்க, தயவுசெய்து அவங்களுக்கு ஆதரவு தெரிவிக்காது. அவங்களுடைய எண்ணம் என்னங்கிறது நமக்கு நல்லா புரியுது, அவங்களுக்கு ஆதரவு தெரிவிக்காது. அந்த மாதிரியான கருத்துக்களை மக்களிடையே பரப்பக்கூடிய ஆளுங்களை தயவுசெய்து அரசியலை விட்டு ஒதுக்கி வேண்டும். தேர்தல் நேரங்களில் அவங்க ஓட்டு கேட்டு வருவாங்க, அப்போது மறக்காமல் அவங்கக்கிட்ட கேளுங்க, இதை மாதிரி ஏன் மதத்தின் பேரால் நீங்கள் பிரிவினையை ஏற்படுத்தி அரசியலில் ஆதாயம் தேட முயற்சி பண்ணுறீங்க அப்படின்னு கேளுங்க. கேள்வி கேட்டால் தான் நியாயம் பறக்கும். அந்த மாதிரி ஆளுங்களை தயவு செய்து அவாய்ட் பண்ணுங்க. அப்போ தான் அடுத்த எலெக்ஷன்லையாவது, அடுத்த தேர்தல்லையாவது இந்த மாதிரியான கருத்துக்களை பரப்பி மக்கள்கிட்ட பிரிவினையை உண்டு பண்ண மாட்டாங்க. இதை என்கரேஜ் பண்ண பண்ண, இந்த மாதிரி வேண விஷயங்களை ஊக்குவிக்க அவங்களுக்கு இதுதான் சரியான வழி. நம்மளுடைய அரசியல் பொழைப்பு நடக்கணும் அப்படின்னா இதுதான் சரியான வழி அப்படிங்கிறதுல உறுதியாக இருப்பாங்க, திருந்த மாட்டாங்க என்னைக்கும். அதனால் மக்கள்கிட்ட தான் விழிப்புணர்வு வரணுமே தவிர இந்த அரசியல்வாதிகளை திருத்தவே முடியாது. இதை மக்கள் புரிஞ்சுக்கணும். மீண்டும் அடுத்து ஒரு பதிவில் சந்திப்போம். நன்றி.